வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஓஷோ அவர்கள் 4 வருஷம் மௌனத்துக்கு அப்புறமா அவர் கூட்டத்துல சொற்பொழிவா பேசின சில விஷயங்களை வார்த்தைகளற்ற மனிதனின் வார்த்தைகள் அப்படின்ற புக்ல வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா கூட நம்ம அந்த புக் ரிவ்யூ பார்த்தோம், நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே நான் லிங்க் கொடுக்குறேன், அப்புறமா ஃப்ரீ டைம் இருக்கும்போது பாருங்க. ஸோ ஓஷோ பேசின எல்லா கருத்துக்களுமே வந்து இந்த புக்கில் கொடுக்கலங்க. நிறைய அதை தவிர்த்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய சொற்பொழிவுகள் பேசி அந்த கூட்டத்தில் ரொம்ப கியூரியாசிட்டியாக கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக அற்புதமாக பதில் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இன்னமும் நிறைய ரெக்கார்டிங்ஸ் வந்து அவர் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மாற்றி மாற்றி அவர் வந்து சொற்பொழிவுகள் பேசுவாராம். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் நிறைய புக்ஸும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 2 க்வெஸ்டினுக்கு அவர் எவ்வளோ அழகாக அற்புதமாக அந்த பதிலை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மள பல பேருக்கு நம்ம வந்து ஒரு கோல்ஸை செட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டே வந்திருக்கோம். ஸோ எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியலையே, நிறைய ஃபெயிலியர்ஸை மட்டுமே பார்த்துட்டே இருக்கோமே அப்படின்னு விரக்தியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவர் சொல்லக்கூடிய இந்த பதிலை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான உள்ளுக்குள்ள ஒரு ஆட்டம் பாமே வந்து வெடிக்கும். அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த பதில் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பதிவு ஃபுல்லாக ஓஷோ வந்து நிறைஞ்சிருப்பார். உங்களுக்குள்ள உங்களையே அறியாமல் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவார். ஸோ ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஓஷோ எப்போ போல் மக்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து உட்கார்றாரு. அப்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஓஷோ பதில் சொல்கிறாரு, வாழ்க்கைக்கு லட்சியமே கிடையாது, ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் கூட நமக்கு வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒரு பாராட்டினாலையோ இல்லை நம்ம ஒரு வெற்றி அடையிறதுனாலையோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுனாலையோ அந்த அர்த்தம் வந்து கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஒரு அகங்காரமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவனை விட நான் மேலே வந்துடணும், இவனை எப்படியாவது நான் தோக்கடிக்கணும், இல்லை என்ன பண்ணணும் தெரியாது, இவனை கீழே தள்ளி விட்டாச்சு நான் மேலே வந்துடணும், இல்லை இவன் முன்னாடி நான் வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலை அந்த இடத்துல இருக்கும், அகங்காரம் இருக்கும். ஸோ ஒரு கம்பாரிசன் இருக்கும், ஒரு பொறாமை எண்ணம் இருக்கும், ஒரு குரோதம் இருக்கும், கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை விஷயங்களுடைய வெளிப்பாடு தான் அந்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு சின்ன வெற்றியை அடையிறதுக்காக நம்ம வந்து இந்த நிகழ்காலத்தில் அப்படியே பயணப்படுறோம்ல, அந்த நிகழ்காலத்தில் நம்ம வந்து வாழ்கிறதே கிடையாது, நம்மளால் இறந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறக்கும் தருவாய் இருக்குல்ல அந்த செகண்ட் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நினைப்பீங்களாம். அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த வெற்றியை அடையும் போது ஒரு நாள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, 2 நாள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, திரும்ப அடுத்த இலக்குக்காக நீங்கள் ஓடிடுவீங்க. ஸோ எப்போல்லாம் வெற்றி உங்கள் கைக்கு வருதோ அந்த செகண்ட் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் எப்போல்லாம் நீங்கள் ஓடுனீங்களோ அந்த செகண்ட் நீங்கள் வந்து வாழ்ந்திருக்க மாட்டீங்க, இறந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இறக்கும் தருவாயில் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரிய வரும், சரி நான் வாழவே இல்லையே, இத்தனை வெற்றி அடைஞ்சு கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் வந்து ஒரு காட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனால் உங்களுக்கு வந்து ஒரு தங்க ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கூட வந்து உங்கள் கூட யாரோ ஒருத்தர் அடைஞ்ச ஒருத்தரை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த தங்க ஆப்பிள் எனக்கு கிடைக்கணும், அவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் வருது. நம்மளும் வந்து அப்படியே பயணத்தில் போயிட்டே இருக்கோம், அந்த தங்க ஆப்பிளை எப்படியாச்சும் நம்ம வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வந்து எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு வந்து ஒரு பூக்களை பார்க்கணும்னு தோணலை, இல்லை அது நிறைய வந்து விலங்குகள்லாம் வருது அதையும் நோட் பண்ணணும்னு தோணலை. ஸ்ட்ராட்டஜி போடுறாரு, கோல்ஸ் வந்து செட் பண்ணுறாரு. ஸோ எப்படி நம்ம சீக்கிரமாக அந்த தங்க ஆப்பிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், ஸோ வேகமாக நம்ம போகணும், அந்த 50 கிலோமீட்டர் நம்ம வந்து தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பயணத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. அந்த தங்க ஆப்பிள் வச்சுருக்கிறவனை வேற பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு வந்து செம்மையாக வருது, ஐயோ இவன் வச்சுட்ருக்கானே, எப்படியாச்சும் வேகமாக போய் நம்மளும் அந்த இதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பொறாமல் வருது, பார்த்தோன்னே ஒரு வயிற்றுச்சல் வருது. ஸோ நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து வச்சுட்டே அப்படியே பயணம் பண்ணிகிட்டே போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு சுத்தமாக அந்த நிகழ்காலத்தில் இல்லை, இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க நினப்பெல்லாம் வந்து எங்கேயோ இருக்கிற அந்த தங்க ஆப்பிள் மேலேயே இருக்குது. இப்போ அவர் பயணம் பண்ணுறாரு, 50 கிலோமீட்டர் தாண்டி அவருக்கு அந்த தங்க ஆப்பிள் வந்து கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கையில் எடுத்த உடனே அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் சந்தோஷம் இருக்கும். திரும்ப இன்னொருத்தர் வந்து 2 தங்க ஆப்பிள் கையில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்த உடனே நம்மக்கிட்ட ஒன்று தானே இருக்குது, திரும்ப நம்ம வந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் நடந்தால் இன்னொரு தங்க ஆப்பிள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவங்ககிட்ட 2 இருக்குல்ல, நம்ம
அவர்கிட்டயும் ரெண்டு இருக்கணும், ஸோ இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கார். இடையில சுத்தமாக வாழவே இல்லை, இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த தங்க ஆப்பிளுக்காக மறுபடியும் ஓடுறாரு. இது ஒரு கேட்டகரி. ஒரு சிலர் அப்படியே வந்து அதே மாதிரி குரோதம், அதே மாதிரி பொறாமை எண்ணம், ஆனால் அந்த தங்க ஆப்பிள் அவருக்கு அந்த 50 கிலோமீட்டர் தாண்டி கூட அவருக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் வந்து அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன். ஏன்னா வந்து அந்த பயணத்தின் போதே அவர் இறந்துட்டார். ஸோ அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு ஒன்று அவருக்கு வந்து தவறான முடிவுக்கு போகிறதுக்கு கூட அவர் மனம் வந்து என்னாகும், அப்படியே வந்து அவங்ககிட்ட இருக்கே இவங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிடுவாங்க. இது ஒரு கேட்டகரி. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்கிறாங்கல்ல அந்த நிமிஷம் அந்த செகண்ட் வாழ்வாங்க. ஸோ இடையில அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ளவர்ஸு அந்த மலர்ற அந்த பூக்களை வந்து பார்ப்பாங்க, அந்த கலரை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பூக்களில் உட்கார்ற ஒரு பட்டாம்பூச்சி இருக்கலாம் அதை வந்து ரசிப்பாங்க, இல்லை அந்த சூரியன் உதிக்கிற ஒரு அழகை ரசிப்பாங்க, இல்லை அந்த சூரியன் மறைகிற ஒரு கலர்ஸ் கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ரசிப்பாங்க. போகிற வழியில் வந்து நிறைய விலங்குகள்லாம் பார்ப்பாங்கல்ல, ஒரு முயல் குட்டியை பார்க்குறாங்க அப்படின்னா அதை காதை பிடிச்சி தூக்கி பார்த்து அதை ரசிப்பாங்க. இந்த மாதிரி இயற்கையோடு வந்து ஒவ்வொரு செகண்ட் அடியெடுத்து வைக்கும் போது அடியெடுத்து வைக்கும் போதும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிகழ்காலத்திலேயே இருக்காங்க. ஸோ பயணப்படுவோம், நமக்கு அந்த தங்க ஆப்பிள் கிடைச்சா எடுத்துப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பயணத்தை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த ஒரு நேச்சரோட அந்த இயற்கையோட ஒன்றி அப்படியே அந்த பயணம் மட்டும் தொடருது. தங்க ஆப்பிள் கிடச்சிச்சின்னா சந்தோஷம், கிடைக்கலைனாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த பயணத்தை அவங்க வந்து தொடர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து இவன் வச்சுருக்கானே அவன் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் இல்லை, பொறாமை இல்லை, இவன் பண்ணதுனால நான் பண்ணணும்னு இல்லை, போகிறது தங்க ஆப்பிள் எடுக்கணும் தான் போகிறேன், ஆனால் வழியெல்லாம் பயணம் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறேன், அந்த நேச்சரை ரசிக்கிறேன், அந்த விலங்குகளோடு நான் பேசுகிறேன், அக்கம் பக்கத்தில் போகிற அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய மக்களோடையும் நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட காண்டாக்ட் பண்ணுறேன், அப்படியே வாழ்ந்து அந்த விஷயத்தை அடைஞ்சாலும் எனக்கு அதில் வந்து பெருசாக ஒரு சந்தோஷம் வந்து கிடையாது, ஓகே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பயணத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தம் கிடையாது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பயணத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் வாழ்கிறான், அந்த நிமிஷம் அவன் வாழ்கிறான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் புரிஞ்சாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கை அப்படின்னாலே அது நிகழ்காலம் மட்டும்தான், இறந்து போனவங்களுக்கு தான் இந்த லட்சியம் அதெல்லாம், வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாழுங்க, செயல் பண்ணுங்கள், வெற்றியோ தோல்வியோ லட்சியமோ ஆனால் மூவ் பண்ணி போயிட்டே இருங்க, அந்த செகண்ட் வாழ்ந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு வேலை வந்து இவனை விட மேலே வரணும், அவனை பழி வாங்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் கோல்ஸு செட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இறந்ததுக்கப்புறமா உங்களை குழி தோண்டி உள்ளே புதப்பாங்கல்ல, அங்கே போய் உக்காந்து நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் போடுங்க. அங்கே போய் உக்காந்து அவன் அப்படி பண்ணானே இப்படி பண்ணானேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்துல இறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இறந்த காலத்தை பற்றி யோசிச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வாழும்போது நீங்கள் நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே யோசிங்க, அந்த நிமிஷத்தை மட்டும் நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக மக்கள் வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு கிண்டலாக சில கதைகள்லாம் சொல்வார். அப்போ வந்து ஒரு மனைவி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க, நல்ல வசதியாக வந்து வாழ்ந்த ஒரு நல்ல பணக்கார ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், இறந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா செலவு பண்ணி ஒரு கல்லறை வந்து கட்டுறாங்க. அப்படியே மார்பிள் கல் பதிச்சு அப்படியே பார்த்து பார்த்து அந்த கல்லறை வந்து அமைச்சு ஒரு இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேலை பண்ணுறாருல அந்த மார்பிளில் வந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவர் வந்து அப்படியே புகழ்றாரு. அந்த அம்மா வந்தோடனாச்சே உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னம்மா நீங்கள் கல்லறையெல்லாம் வந்து ரெடி பண்ணி இது பண்ணுறீங்க, இவ்வளோ செலவு பண்ணி டைமண்ட் பதிச்ச ஒரு அந்த எழுத்து பொறிப்பாங்கல்ல அதில் அப்படியே ஒரு டைமண்ட்ஸ் எல்லாம் பொறிச்சு அவ்வளோ செலவு பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த வேலையால் சொல்கிறாங்க, சே என்ன ஒரு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து வேலை நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலே குடுகுடுன்னு வந்து அவர் அப்போ தான் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு எழுதுறதுக்காக, அதாவது உங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்காக அந்த பொறிக்கிறது பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து நீ ரெஸ்ட் இன் பீஸ் எழுதாத, நீ என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவருக்கு புரியவே இல்லை. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, நோ ரெஸ்ட் இன் பீஸ் அன்டில் ஐ கம், அதாவது நான் வர்ற வரைக்கும் இவனுக்கு சாந்தியை அடையக்கூடாதுன்னு சொல்லி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏம்மா இப்படி எழுத சொல்கிறீங்க, எவ்வளோ பாசமாக வந்து எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உண்மைதான் நான் தான் வந்து எல்லாம் உனக்கு செலவு பண்ணி ரெஸ்ட் இன் பீஸ் எழுத சொல்லி உனக்கு சொன்னேன். எப்போ அப்படின்னா எனக்கு அவர் என்ன உயிர் எழுதி வச்சாருன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் போய் பார்த்துட்டு வரேன், மொத்த சொத்தையும் வந்து
ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாரு, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, ஏதோ இருந்த என்கிட்ட இருந்த கொஞ்சம் சொத்தை வச்சு தான் நான் வந்து இந்த கல்லறைக்கு கூட வந்து இவ்வளோ செலவு பண்ணேன், அவர் அங்கே கொடுத்துருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ அந்த வேலையால் அடப்பாவுமே இவ்வளோ அன்பாவும் இவ்வளோ அக்கறையாகவும் இருப்பாங்கன்னு நினச்சா சொத்து வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து நோ ரெஸ்ட் இன் பீஸ்னு எழுத சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அதை வந்து ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கணவன்மார்களும் இறந்ததுக்கப்புறம் தான் மனைவியை வந்து பழிவாங்க முடியும், உயிரோடு இருக்கும்போது பண்ண முடியாது, அதனால் இறந்து உள்ளே போய் குழிக்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மனைவியை வந்து பழி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக சும்மா ஒரு கிண்டலாக வந்து சொல்கிறாரு. அதனால் இந்த மாதிரி பழி வாங்குறது, இந்த மாதிரி கோபப்படுறது, ஸ்ட்ராட்டஜி போடுறது, கோல்ஸ் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது, இதெல்லாம் குழிக்குள்ளே போய் உட்காந்து நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனால் நிகழ்காலத்தில் வாழும்போது தயவு செஞ்சு வாழுங்க. ஸோ வெற்றியை நோக்கி தான் நம்ம போகிறோம், ஆனால் அந்த வெற்றிக்காக இந்த செகண்ட் நம்ம வந்துட்டு வாழாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் சந்தோஷம், ஆனால் பயணம் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த நிகழ்காலத்தில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத இந்த சர்க்காஸ்டிக்காக கிண்டலாக வந்து சொல்லியிருக்காரு. ஓஷோ கிட்ட கேட்குற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓஷோ சொல்கிறாரு, வாழ்க்கைக்கு பர்பஸ் கிடையாது, அன்புக்கு பர்பஸ் கிடையாது, அழகுக்கு பர்பஸ் கிடையாது, பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பர்பஸ் கிடையாது, மொத்தத்தில் மனுஷனுக்கு பர்பஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு மழை வந்து அப்படியே தூரல் போடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் குடுகுடுன்னு மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த தூரலில் வந்து அப்படியே செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மழை துளியும் நீங்களும் மட்டும்தான் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க, அப்படி ஒரு டான்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பர்பஸு அப்படின்னு கேட்குறாரு. திடீர்னு உங்களுக்கு பாட்டு பாடணுன்னு தோணுது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜன்னலில் அப்படியே முகத்தை வந்து வச்சுட்டு அந்த காத்தடிக்கும் பார்த்தீங்களா, அப்படியே முடி பறக்கும், ஒரு பாட்டு ஒன்று பாடுறீங்க, அதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்குறாரு. திடீர்னு யாரையாவது பார்த்தோன்னே அப்படியே வந்து ஒரு கவிதையாக எழுதணும்னு தோணும், எழுதுவீங்க, அதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்குறாரு. லியோனார்டோ டாவின்சி வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து வரைஞ்சிட்டே இருந்தாராம், மணிக்கணக்காக வந்து அந்த விஷயத்தை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்க விஷயத்தை வேறு ஒருத்தர் வந்து அப்படியே அதை வந்து கவனிச்சுட்டு இருந்துட்டு லியோனார்டோவை வந்து கூப்பிட்டு, நீங்கள் ஏன் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணுறீங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த பர்பஸும் கிடையாது, எனக்கு பண்ணணும், செயல் பண்ணணும், அதனால் பண்ணுறேன். சரி, நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நான் பண்ணுற விஷயத்தை வந்து அவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி தான் நம்மக்கிட்ட வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், ஆனால் அதை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் மக்கள் வந்து அப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க நிகழ்காலத்தில் வாழ்கிறது கிடையாது, அப்படி வாழாததுனால தான் அவங்க வந்து அப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது யாருக்கு வியாதி இருக்கோ அவங்க தான் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த வியாதி சம்பந்தமாக வந்து ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. நல்ல ஆரோக்கியமான இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வியாதியை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாரெல்லாம் நம்மளை வந்து நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்கனாலே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நிகழ்காலத்தை வாழ்கிறதே கிடையாது, வாழ்க்கை பூரா நீங்கள் வந்து இறந்துகிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா ஏதாவது பெயிண்ட் பண்ணுறது, எழுதுறது, புக்ஸு படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாங்கெல்லாம் கூட வந்து சும்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்பாங்க, நீனா எப்போ பார் புக்ஸ் படிச்சுட்டே இருக்க, நீனா கலெக்டர் ஆக போறியா என்ன அப்படின்வாங்க, இல்லை நீனா வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்க, நீனா பெயிண்டிங்கில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ண போறியான்பாங்க, நீனா எப்போ பார் வந்து பாட்டெலாம் பாடுற பாடகி ஆக போறியா அப்படின்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற நீ என்ன ஆர்ஜேக்கு ட்ரை பண்ணுறியான்பாங்க. நிறுத்துங்கப்பா, எனக்கு எந்த பர்பஸும் கிடையாது, பண்ணணும் செயல் பண்ணணும் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இந்த சூரியன் உதிக்குது இல்லை, அதுக்கு என்ன பர்பஸ் இருக்கா, உங்கள் தோட்டத்தில் பூ வந்து மலருது இல்லை, அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு எதாவது பர்பஸ் இருக்கா, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செல்லப்பிராணிகள்லாம் வளர்க்குறீங்க, அது அழகாக வந்து மியாவ் மியாவ் கத்துது, இல்லை வந்து அந்த நாய்க்குட்டி வந்து குலைக்குது, அதுக்கு எதாவது பர்பஸ் இருக்கா, அந்த பர்பஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்பேன். அப்போ நான் ஏன் வந்து அந்த மாதிரி சொல்லணும்னு தெரியல, உண்மையிலே எனக்கு அந்த பர்பஸ் வந்து எனக்கு சொல்ல தெரியாது, பிடிக்கும் பண்ணுவேன் அவ்வளோதான், அந்த பர்பஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து ஓஷோவோட புக்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கும்போது தான் தெரியுது, உண்மையிலே வந்து பர்பஸ் இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம் கூட வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஓஷோ வந்து சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் வாழ்கிறது தான் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஜாய்ஃபுல்லாக இருக்கும், மொமெண்ட் டு மொமெண்ட், அந்த செகண்ட் அந்த நிமிஷம் மட்டுமே நம்ம வந்து வாழ்கிறது தான் வந்துட்டு வாழ்க்கை. ஸோ நான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், அதை அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன ஏதாவது டிவி ஷோஸ்லேயோ இல்லை ரியாலிட்டி ஷோஸ்லேயோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சான்ஸ்க்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஏதோ ஒரு சான்ஸை வந்து ஒரு பர்பஸை எதிர்பார்த்து தான் வந்து ஒரு ப்ராங்க் வீடியோஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஒரு வெப்சீரீஸில் நடிக்கிறதோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்குமா இல்லை ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பர்பஸ்க்காக வந்து பண்ணுறாங்கல்ல. அதுவும் லேடிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மேக்கப் வீடியோஸ் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங்கு அப்புறம் இந்த குக்கிங்கு இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. நீங்கள் போய் இந்த டாபிக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா வந்து யாரும் பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஜ்லாம் பண்ணாங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலுக்குன்னு ஒரு பர்பஸே கிடையாது. ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று ரெண்டு அந்த கடுகளவு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கோம்ல, அந்த விஷயத்த உங்ககிட்ட வீடியோஸாக நான் ஷேர் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை, அது மட்டும்தான் என்னோடய செயல். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சேனல் வந்துட்டு ஒரு ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நான் வந்து வேணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுனாலும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ வேணும்னு இல்லை வேண்டானும் இல்லை, என்னுடைய வேலை என்னவோ அது மட்டும் செய்வேன். ஸோ செயல் மட்டும்தான் அந்த இடத்துல நடக்குதோ தவிர அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். இந்த செயல் செய்கிறதுனால யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு பெனிஃபிட்டோ அது பாட்டுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து அது நடத்தும். என்ன செய்யணுங்கிறது அதுக்கு தெரியும், ஆனால் செய்யறது மட்டும் நம்ம வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நோ பர்பஸ், எந்த பர்பஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த 0.0001% அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை, மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ ஓஷோவும் அதே தான் சொல்கிறாரு, செயலை மட்டும் நீ மொமெண்ட்டுக்கு மொமெண்ட் நீ வந்து அந்த செகண்ட் அந்த நிமிஷத்துக்கு நீ வந்து செஞ்சுட்டே இரு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது அது தானாகவே நடக்கும், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும் அவ்வளோதான். ஸோ வாழ்க்கையை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன விஷயத்தை வந்து நீங்களாக வந்து கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்றாரு. என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து திருப்தியாக அதை சந்தோஷமாக அதை வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது அவருடைய வாய்ஸ் இருக்குல்ல, அவர் சொல்கிறாரு என்னுடைய அந்த வாய்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் என்னை விட்டு இந்த வாய்ஸை விட்டு என்னை நான் சொல்கிற விஷயங்களை கேட்காமல் உங்களால் நகர்ந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த குரல், அவர் அந்த ஓஷோவோட குரல் அவர் சொல்கிறாரு, அந்த குரல் போய் கேட்கக்கூடிய மனுஷங்களோட ஆன்மாக்குள்ளே அந்த உயிருக்குள்ளே ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு உங்களால் வந்து எந்திரிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கே சில நேரங்களில் ஒரு சிலர் வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ சில பேருக்கு ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் அந்த சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு வந்து அப்படியே அந்த துன்பங்கள் எல்லாம் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இளையராஜாவோட வாய்ஸ் கேட்கும்போது, சில பேருக்கு வந்து எஸ்பிபியோட வாய்ஸ் கேட்கும்போது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு அடிக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சில வாய்ஸை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும், நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி ஓடுற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அது சொல்கிறாரு ஓஷோ, சொல்கிறாரு என்னோட அந்த குரலுக்கு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்க மாட்டீங்க, உங்கள் உயிருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நான் தூண்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஸ்பீச் தெரப்பின்னு சொல்கிறாங்க. சில பேர் பேசுகிற விஷயங்களை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், அந்த டென்ஷனெல்லாம் அப்படியே போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி கூட இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை வேறு யாரோ அந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் கேட்கும் போது நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அப்படி அவங்க வந்து பேசுகிறதுனால தானமா எங்களுக்கு டென்ஷனே ஆகுது நிம்மதியே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நமக்கு வாட்சது அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே நான் வந்து ஊடுருவி வருவேன், அந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த தன்மை வந்து உங்கள் உயிருக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் வந்து கொண்டு வருவேன், நீங்களே நினைச்சாலே என்னை விட்டு விலகி போகவே முடியாது, ஏன்னா உங்கள் ஆன்ம விடுதலைக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உங்களால் எப்படி என்னோட பேச்சை கேட்காமல் போக முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவ்வளோ அழகாக பேசுகிறாரு, இவ்வளோ தத்துவங்கள் சொல்கிறாரு, எப்படிங்க அவர் பேச்சை வந்து கேட்காமல் நம்மளால் போக முடியும். அவர் வந்து இறக்கும்போது நான் பிறக்க கூட கிடையாது, ஆனால் கூட அவருடைய இருப்பை வந்து என்னால் உணர முடியுது. ஸோ உங்களாலேயும் வந்து அந்த விஷயங்களை உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாக இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.